ஹாய், ஹலோ, வெல்கம் டு எஸ்எஃப் ஜி காய்ஸ். இன்னைக்கு நம்ம பால் வரல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஷேடோ பீக்கை வச்சு தான் வந்து சம்மம் பண்ண போறோம். வீடியோ செமண்டிச்சிங்கா இருக்க போது, ஸோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பிள்ளைங்க தட்டி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோ குள்ளாடி போலாம். ஹாய் கைஸ், ஷேடோ பீக்கை வச்சு சம்மம் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்படி ரெடி பண்ண அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய மல்டிபிள் வேரியேஷனை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேடோ பீக்கு எடுத்து ஷேடோ பீக்லேயுமே வந்து ஒரே இதில் மட்டுமே போட்டுலாம் வரல. இங்கே பாருங்கள், மூணு விதமாக போட்டு அதுலேருந்து தான் எனக்கு வந்துச்சு. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 எக்கு கிட்ட வந்து எனக்கு செலவாச்சு கைஸ். ஒருத்தன் பர்ஃபெக்டாக வர்றதுக்கே அப்படியே நான் அவனையுமே வந்து காமிச்சிடுறேன் என்ன ஸ்டேட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறத. இதுக்காக ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெர்மண்டைடு, அதுக்கப்புறம் வந்து இக்னிஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைலின்னு கியூட்டுமா, இவங்க எல்லாமே வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ணவங்க. முக்கியமாக ஆமாம், இவங்களையுமே வந்து சொல்லி ஆகணும். ரேஞ்சில் இருக்கிறவங்கள, நம்மளோட பசுமாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு, அதுக்கப்புறம் ஹனி, எல்லாருமே வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஷேடோ பீக்குக்கு என்ன பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்வி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறேன். ரீசெண்டாக நம்ம கென்சின் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த பேரை நான் வந்து ஷேடோ பீக்குக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. இதோட பேசிவ்லாம் வந்து பாருங்கள், லெஜெண்டு, ஃபெரோசியஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசிலட்டு, லார்ட் ஆஃப் த அண்டர்வேர்ல்டு. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் ஸ்கில்ஸ் வந்து நான் வந்து ஸ்பெஷல் ஃப்ரூட் எதுவுமே வந்து ஊட்டலை கைஸ். அவனுக்கு பேசிக்காக என்ன இருக்குதோ அதே தான். நான் வந்து பழங்கள்லாம் வந்து தேடுனா எனக்கு கிடைக்கல, நார்மல் ஆனது தான் இருக்குது அப்படியே. வாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை காட்டணும்ல. ஐயா, அவன் எங்கே இருக்கிறான் அனுப்பி சில எங்கே இருக்கீங்க? இதுக்கு தான் வரணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இவனுக்கு வந்து நான் எதெல்லாம் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதையுமே வந்து காமிச்சிடுறேன். ஹெல்த்து, அதுக்கப்புறம் வந்து அட்டாக், இந்த ரெண்டும் தான் வந்து மேக்ஸ் பண்ணியிருக்கிறேன். டிஃபென்ஸ் போடணுன்னு எனக்கு ஆசை தான், ஏன்னா வந்து நம்ம எடுக்காமல் விட்டுருந்தா அடி தாங்கிறதுக்காக தான் வந்து டிஃபென்ஸு. ஒர்க் வந்து இவன் பார்க்க போகிறதே இல்லை, அதனால் ஒர்க் அப்படியே விட்டுடலாம். டிஃபென்ஸ் கூட கொஞ்சம் நம்மளால் போட முடியதை வந்து போட்டுக்கலாம். இருந்தாலுமே வந்து நம்ம ஃபைட் பண்ணுறப்போ எனிமீஸ் அடிக்கிறாங்கன்னா நான் வந்து எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். முடிகிற அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் கலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அனுப்பீஸை வந்து இது பண்ணணும், புச்சர் பண்ணணும். எத்தனை தேவைப்படும் பார்த்தா அதையும் பண்ணவா? சரி இருங்க, அதையுமே மேக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். மக்களே பார்க்காதீங்க, நம்மளுக்காக கஷ்டப்படுறான். வருத்தமாக தான் இருக்குது, வேற வழி இல்லையே. டிஃபென்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே, டிஃபென்ஸ் வந்து மேக்ஸ் பண்ணியாச்சு. நாலு பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறோங்க. ஃபோன் கொஞ்சம் ஃபார்ம் பண்ண மாதிரி ஆச்சு. ஓகே, தூங்கி எழும்பிட்டு நம்ம மார்னிங்கில் போயிட்டு வந்து சம்பவத்தை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவன்ட் இருந்தே ஆரம்பிக்கலாம். வழக்கமாக இவன்ட் இருந்து ஆரம்பிக்கிறது தான் ஈ பால் டேமர். பொழைச்சு போடா, என்ன மூவை போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருமா, இவனை பிடிச்சிரும். டிவைன் டிசாஸ்டர் அப்படின்ற மூவ் தான். அங்கே பாருங்க என்ன ஆகுறான்னு பாருங்க, பிடிச்சிரும். ஏ ஏ சங்கி மங்கி ஒர்க்காலிக்கில் வந்திருக்கிறான், காரிகிட்ட வந்திருக்கிறோன்னு உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். அதே தான் சேம் டிவைன்
டிசாஸ்டர் சத்திய சோதனைங்க. டேமேஜ் நம்பர் பெருசாக தான் விழுந்துச்சு. எல்லாமே அந்த ஆட்டிக்குட்டே விழுந்துருச்சு. ஆட்டுக்குட்டி மேலவே ஃபுல்லாகவே விழுந்துருச்சு. மூவாயிரம் ப்ளூ கலர் பாலா இவனுக்கு வந்துருவானோ ஒருவேளை வரமாட்டான். ஏய் இவ்வளோ அடி வாங்கியிருக்கிறோம், நம்மளுக்கு ஹெல்த் எவ்வளோ கம்மி ஆகுதுன்னு பாருங்க. ஹெல்த் கம்மி ஆகலை. ஏய் எல்லாம் பால்ல இருந்து மிஸ் ஆகிறேன். ஓகே கிங் பெக்கா கம்மியாக தான் பிடிச்சிருக்கிறேனா. ஓகே நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 50 போகிறேன். நான் 50 போயிட்டீங்கன்னா என்னோட பால்ஸ் எல்லாமே அவங்களுமே 50 போயிடுவாங்க, அதுவே வெறியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒர்த்தியான பீஸ் அடிக்கலாங்க. கொஞ்சம் 30-40 அந்த மாதிரி இருக்கிறவங்களேவே அடிக்கலாம். அதுக்கு நான் டெலிபோர்ட் வே பாயிண்ட் கிட்டே போகணும். இருங்க விட்டுருவோமா, நம்ம விட்டுறலாம். போடா அவன் ஆடுறா, டிவைன் டிசாஸ்டர் போடு. ஓகே முடிஞ்சுது. பிடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து சரி பிரச்சனை இல்லை. லெட்ஸ் கோடா. டிவைன் டிசாஸ்டர் தான், உண்மையாலே டிசாஸ்டர் தான்டா. இப்போ போகிறது கொஞ்சம் ஈக்குவலான காம்படேட்டர் தான். பொடு 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 பொடு. ஓகே அடி உழுது ஆனாலுமே வந்து ஓப்பிங்க. சார் ரெண்டாவது மூ தப்பு மிஸ் ஆயிருச்சு. இருக்கேன். ஏய் அங்கே சண்டை போடுறா, என் ஆளுகிட்ட பேசு. வேறுங்க அடி வாங்குறேன் ஆனால் தாங்க முடியுது அவனாலங்க. இருக்கேன் இவன் வேற. ஆ போடுறா போடுறா, அடுத்த டிவைன் டிசாஸ்டர் செத்தாங்க. 50 வந்துட்டோம், ஃபைனல் லெவல் வந்தாச்சுங்க. ரொம்ப டைம் எடுத்திருக்க மாட்டோம், பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸ்பீடா ஹெல்த்தா ஃபைனலாக ஹெல்த்தில் போட்டுடலாம். காய்ஸ் இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஸ்ட்ரோலியன் தான் வந்து பார்க்க போகிறேன். அதுதான் மைண்டில் இருக்கு. அதுக்கப்புறமே பிளேஸ்மெண்ட் பார்க்கலான்னு தோணுது. நான் பண்ண போகிறேன்னு தெரிலடா. இப்போ வர வந்து வெறியா சம்பவம் பண்ணியிருக்கிறேன். அவன் கொஞ்சம் டிஃபென்ஸ் உள்ளவன் தான், அனுப்பிச்சு பார்க்கலாம். ஒரு சில இடத்துல நம்ம எடுத்து போடுற மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய மூவெல்லாம் வந்து வேறு வழி இல்லை. எங்கே இருக்கிறான்? ஆ அந்தா இருக்கிறான். கூடவே ஒரு ஹானியோ பெட்டாக வச்சுருக்கிறான். தங்கினதுமே ஐயோ டிவைன் டிசாஸ்டர் போடுறப்ப பிடிச்சிட்டே. அப்பா பிடிச்சிரும் அதில் பாவம். ஐயோ வச்சது அவனுக்கு இல்லையா எனக்கு ஆப்பு பாருங்க. அப்பா செம்மையா அடி வாங்கிட்டோங்க ரெண்டு பேருமே. இப்போ வரைக்கும் ஆனால் ஒரு மூ தான் நம்ம போட்டிருக்கிறோமே. டிவைன் டிசாஸ்டர் நான் கெடுத்து விட்டேக்கு பாருங்க. 1000
ஓ மை காட். அவ்வளோதான், முடிச்சான் ஆல்மோஸ்ட். ஏய் எவ்வளோ ஸ்பீட்ரா? ஒன் ஹெச்பியில் இருக்கிறாங்க, லெஜெண்டரி ஸ்பியரை போட்டிருக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ கேவலமான பேசி கூட வரான்ட்டு. பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவை வந்து அடிக்கணும் உனக்கு லார்ஜ் பால் சோலுக்கு, இவனை வந்து அடிக்கணும். யோசிச்சு பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டம்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனை போட்டனா. சரி ஓகே வாங்க, வெளில போவோம். ஆஸ்ட்ரகனும் டார்க்கு, இவனும் டார்க்கு. பார்ப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்ட்டு. என்னடா இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறீங்க? தெரில ஏதாவது ஸ்பெஷல் எக்காக இருக்கான்னு பார்ப்போம். ஆமான்றா, முடிச்சு விட்டுரும், நாளே மூளை முடிச்சு விட்டுறணும். அவன் சைஸே, இவன் சைஸையும் பாருங்க. டிவைன் டிசாஸ்டர் சீரியஸ்லி பாதி ஹெல்த்து கொண்டு வந்துட்டான். நம்மளாலவே அடி வாங்குறான் தான் லைட்டா. ஓகே, இன்னொரு டிவைன் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா முடிஞ்சு முடிஞ்சு. ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்துடலாங்க, பிடிச்சிக்கலாம். இதான் நல்லா பேசி கூட வந்தான்னா அதே இதில் வந்துரு. சூப்பர் லேக்கர். அசால்ட் ரைபிள் சிக்மாட்டிக் ரேரு, அதுக்கும் மேலே. ஓகே, நம்மளோட சேர்ந்து சாட பீக்குமே வந்து இப்போ 50 வந்துட்டா மக்கள். ஆமாண்டா, இவனை சமாளிச்சிட்ற நீ. இதுக்கப்புறம் ஜெட்ராக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பார்க்குறேன். செம்மையாக இருக்கிறான்ல. எனக்கு இதில் பால் வெள்ள ரொம்ப ஒரு மாதிரி வந்து லுக் வைஸ் வந்து டரராக பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட்டு தான் கைஸ். அவன் எடுத்த உடனே வந்து அவனும் அல்டிமேட்லாம் போடுவான். பாருங்க இறங்கல, என்னடா மூவை மாத்திட்டேன். ஓகே, ரெண்டே மூவில் முடிச்சிட்டாங்க. குடிக்கலாம்னு நினச்சரே, வேறு ஏதோ ஒரு மூவ் போட்டானா, வைக்காத மூவை போட்டானா, உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். 50 லெவல் வந்ததுமே லேர்ன் பண்ணியிருக்கிறேன் ஏதோ ஒன்று. நைட்மேர் பாலு, டிவைன் டிசாஸ்டரு, டார்க் லேசரு, ஏதோ ஒன்று புதுசாக ஆனாவே லேர்ன் பண்ணியிருக்கிறான். பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறதோட இதில் வந்து அடி நிறையவே வாங்கியிருக்கிறான். ஹெல்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே போயிருக்கு. ஆனாலுமே நம்ம முடிச்சிட்டோம், ரெண்டே மூவ் தான். ஒரு லேசர் இது மாதிரி ஒன்று விட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் டிசாஸ்டர். அவன் ரெஸ்டில் இருக்கட்டும், உள்ளே சாப்பிடட்டும். நம்ம அது வேற இவனை ஃப்ரெஸ்ட்ரேலியனே யூஸ் பண்ணலாம். இதில் எனக்கு லக் சுத்தமாக இல்லைங்க, இதில் கொடூரமாக இருக்குது. இதில் மீட்டார் பிளிசர்ட் ஸ்பைக்கு, இப்போதான் நான் சொல்கிறேன் லக்கி இல்லைன்ட்டு. ஏதோ ஐஸ் டைப்புக்கு விரித்தனமான மூவாக கிடச்சிருக்கு. அப்படின்னா இவனுக்கு தாங்க
ரஸ்டேலியனை எடுத்து அவனுக்கு வந்து இதை ஃபீட் பண்ணுறோம், மாஸ்க் காட்டுறோம். ஆனால் அவனை எடுக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. ஆல்ரெடி வந்து நம்ம பால்வெல்ல வந்து 262 டேஸை வந்து கடந்து வந்தாச்சு. அ கேம் டே தான், ரியல் டேல இல்லை. ஓகே காய்ஸ், வந்துட்டோம் அவங்கிட்ட, அதான் இருக்கிறான். தெரில, சாவடிச்சான்னா கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம ஆள் செத்துற மட்டும் கூடாது. இவனை பிடிக்காட்டி கூட எனக்கு கவலை இல்லைங்க. போடுறான், யோசிக்க வேணாம், போட்டுரு. டேய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 400ங்க. இல்லை கஷ்டம்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், இந்த ட்ராகன் நல்லா தாங்குறான், நல்லா தாங்குறான். வேணாம் வேணாம், பிளான் சேஞ்ச். ஏன்னா மக்களே, ஜெட்ராகன் இவ்வளோ பண்ணுறான்னா பெல்லடிஸ்லாம் சொல்லவே வேணாம். இவ்வளோ டிஃபென்ஸ் இருக்குது இவங்களுக்கு, நிறைய இருக்குங்க. அதாவது பேசிக்காகவே எதுவுமே ஸ்டாக் பண்ணாமலே அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது. காய்ஸ் அதே மாதிரி நான் இதில் உட்காந்துட்டு பெரிய பெரிய டேமேஜ் வந்து இது பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிங்கை போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹெல்த்தில் வந்து வச்சுருக்கோன்னு. அதாவது நீங்கள் பால் மேலே ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அடிச்சிங்கன்னா தான் வந்து 1 இதில் வச்சுருக்கோம். நீங்கள் இறக்கி விட்டு அடிச்சிங்க அப்படின்னாலாம் வந்து கொன்றுவோம், பார்த்துக்கோங்க. நீங்கள் பிடிச்சிட்டு எப்படி ப்ரோ, நீங்கள் அடித்தா மட்டும் சாகவே மாட்டேங்குது, 1 HP அப்படியே இருக்கிறான். புதுசாக வந்து இப்போ தான் அந்த அப்டேட்டில் வந்து இந்த ரிங் வந்து வந்துச்சு, ரிங் ஆஃப் மெர்சி அப்படின்றது. முன்னாடி கிடையாது. ஓனாடாது டெஸ்ட்னு நினைச்சேன்டா, கஷ்டப்பட்டு வந்து பிறக்கிறனே. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து முடிச்சுக்கலாம். இன்னும் நம்ம வந்து என்ன பாலை வந்து இந்த மாதிரி ப்ரீட் பண்ணி எடுத்துட்டு யாரை வந்து சமம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்க. நம்மளோட ஷேடோ பீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறதே வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். டிவைன் டிசாஸ்டர் மேலே போயிருச்சு, இது சேஞ்ச் ஆயிருச்சா? அமுக டொம்முகள் அமாய் டுமாள் அமுக டொம்முகள் அமாய் டுமாள்.